தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு புதுசா ஒரு ஐபோன் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். அப்படி என்னப்பா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் டிரான்ஸ்ஃபர் பத்தி பேச போறேன். நீங்க வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டு புதுசா ஒரு ஐபோன் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப்பை ஆண்ட்ராய்டு டு ஐபோன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து ரொம்பவே கஷ்டமான காரியம். இதுவே ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு அப்படின்னா கூகுள் டிரைவ்ல போட்டு ஈஸியா வந்து அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதுவே ஆண்ட்ராய்டு டு ஐபோன் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இதே ரொம்ப சுலபமா பண்றதுக்கு டாக்டர் போன் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல எப்படி வாட்ஸ்அப் டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்றத பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க. இப்போ வீடியோவில் போலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த டாக்டர் ஃபோனோட வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்லேயே இவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, வாட்ஸ்அப்பை வந்து நம்ம iOS டு ஆண்ட்ராய்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே போலவே பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் நம்ம லைன், வைப் இந்த மாதிரியான சாட் ஹிஸ்ட்ரியும் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக்டர் ஃபோனை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இதில் வாட்ஸ்அப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து அடுத்த பேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் லைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப் அப்படின்றதுலேயே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்கும், டிரான்ஸ்ஃபர், வாட்ஸ்அப் மெசேஜஸ், அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணுறது அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டிரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். முதல்ல சோர்ஸ் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆண்ட்ராய்டிலிருந்து ஐஃபோனுக்கு வந்து வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணணும் யூஎஸ்பி மூலிமா உங்களோட பிசியில். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோட ஆண்ட்ராய்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் பேஜ் போயிட்டு அதில் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணதுக்கு பிறகு அதில் யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும், அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷனை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியல்மி C3 வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டெஸ்டினேஷன் டிவைஸ், அதாவது நம்மளோட ஐஃபோனை வந்து இதில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரியே யூஎஸ்பி யூஸ் பண்ணி நம்மளோட ஐஃபோனையும் கனெக்ட் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட iPhone 5S வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணோம்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து சேட் பேக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணி பேக்கப் அப்படின்றத எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்த உங்கள் ஃபோனில் பண்ணதுக்கு பிறகு இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இன்ஸ்டால் வாட்ஸ்அப் ஆன் ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் அப்படின்ட்டு வந்து அது வந்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட அப்டேட் வெர்ஷன், வாட்ஸ்அப் அப்டேட் வெர்ஷனை வந்து இதில் வந்து லோட் பண்ணும். ஸோ அது வந்து 100% வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அது 100% ஆனதுக்கு பிறகு பேக்கப் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு மறுபடியும் வரும். ஸோ அடுத்து நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து ஆன் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களோட ஆப் பேஜ் போயிட்டு அதில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோரேஜ் பர்மிஷனை வந்து அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இதை பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் கீழே வந்து நெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அதுவும் வந்து 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு நம்மளோட வாட்ஸ்அப்பில் நம்ம இனிஷியலாக லாகின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து அதுக்கு வர அந்த ஓடிபிலாம் கொடுத்து ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதன் பிறகு கெட் அட்டாச்மெண்ட்ஸ் இன் சோர்ஸ் டிவைஸ் அப்படின்ட்டு வந்து வரும். ஸோ இதுவும் வந்து 100% ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் கண்டினியூ அப்படின்ட்டு வந்து வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் வந்து பேக்கப் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருந்த எல்லா வாட்ஸ்அப் சேட்டுமே வந்து இந்த ஃபோனுக்கு வந்து வந்துருச்சு, உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதில் இருக்க எல்லா மெசேஜஸ், அதுக்கப்புறம் அதில் வந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஐஃபோன் டு ஆண்ட்ராய்ட் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, ஆண்ட்ராய்டு டு iOS-க்கும் கூட நம்மளால் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸை வந்து பேக்கப் பண்ணி உங்களோட பிசியில் அட்டாச்சும் வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் டிவைஸ்க்கு வாட்ஸ்அப்பை வந்து ரீஸ்டோரும் வந்து பண்ணிக்க முடியும். இதே நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டாக்டர் ஃபோன் வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மந்த்லி பிளான், ஆனுவல் பிளான், அதுக்கப்புறம் iOS-க்குன்ட்டு தனி
தனியாக வந்து அதற்காகவும் வந்து ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணால், அதாவது காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த ஆண்ட்ராய்டில் இருந்த வாட்ஸ்அப்பை இந்த ஐஃபோனுக்கு ரொம்ப சுலபமாக இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.